மத்திய அரசு நாட்டில் வேளாண் சாகுபடி அதிகரிக்க பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டத்தில் காப்பீடு செய்து அதன் மூலம் பயன்பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் வேளாண் பயிர்கள் மழை வெயில் என இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படும் போது வேளாண் பயிர்கள் சேதம் மற்றும் பாதிப்பு ஏற்படும் அளவு உள்ளிட்ட விவரங்களை கணக்கீடு செய்து அதற்கான நிதியை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசு நேரடியாக செலுத்தி வருகிறது வேலூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழாம் நிதியாண்டில் இருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழாம் நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஓராம் நிதியாண்டு வரை பதிமூணாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது விவசாயிகள் பத்தாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் நிலங்களை பயிர் காப்பீடு செய்துள்ளனர் அவ்வாறு காப்பீடு செய்த பயிர்கள் இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் பதிமூணாயிரத்தி தொண்ணூத்தொன்பது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசு காப்பீடு நிதியை வழங்கியுள்ளது பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டத்தில் பயிர் காப்பீடு செய்ததினால் இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் பாதிப்பு ஏற்படும்போது அதற்கான காப்பீடு நிதியை மத்திய அரசு தங்களுக்கு வழங்கியது மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர் பேர் கீதா நாங்கள் வேலூர் மாவட்டம் சதுப்பேரி பஞ்சாயத்து அகமேடு இருந்து பேசுகிறேங்க எங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குதுங்க எங்கள் நிலத்தில் வந்து வேர்க்கல்ல போட்டுருக்குறோம் வேர்க்கல்லை வந்து சேதாரம் அடைஞ்சதுனால எங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக அடைஞ்சிச்சு இப்போது வந்து பிரதமர் திட்டத்தினால வந்து எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த இன்சூரன்ஸ் மூலயமா நாங்கள் பயணம் இருக்கிறோம் சார் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவுமே கிடையாது எவ்வளோ மழை வெள்ளம் க வந்தாலும் வீணாக தான் இருந்துச்சு இப்போது வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க இதனால் வந்து பிரதமர் மோடிக்கு நான் ரொம்ப நன்றிங்க நான் என் பேர் கோபால் இதுமாரி க சோளம் க க வேர்கடலை போடுவோம் இதுமாரி நாங்கள் இன்சூரன்ஸு இன்னும் எந்த நேரத்தில் வந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் பண்ண உடனே எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வறட்சியால் எதுவும் அமௌண்ட் வராது ரொம்ப டஸ்ட் ஆடிவோம் இப்போ வந்து அந்த இன்சூரன்ஸ் பண்ணதுனால எப்போ வந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் அந்த தொகை எங்களுக்கு நல்ல மாதிரியாக வருது இப்போது காப்பீடு திட்டம் வந்ததினால எங்களுக்கு நல்ல பலன் அடையிறோம் நாங்கள் மோடி ஐயாவுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி உதவி செய்கிறார் எங்களுக்கு கிர விவசாயிகளுக்கு உதவி செய்கிறார் ரொம்ப நன்றி என் பேர் சந்தோஷ் வேலூர் மாவட்டம் பெரியாகமேடு கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு நாலு ஏக்கரமாக நாலு ஏக்கரா நிலம் இருக்குது நம்ம முதல்ல வந்து தான் விவசாயம் பண்ணுறோம் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வறட்சியாலேயோ ஆளியோ இல்லை அதிகம் மழை பெய்தாலோ நிலக்கடலை வந்து அதிகமாக பாதிக்க ஏற்படும் எங்களுக்கு வந்து பெரும் நஷ்டம் ஏற்படுது ஆனால் இப்போ மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின்கீழ் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறாச்சு எங்களுக்கு வந்து அந்த நஷ்டத்தை ஈது காட்டுற வகையில் நம்மளுக்கு வந்து காசு வந்து இன்சூரன்ஸ் காசு கட்டச்சிது இதனால் மத்திய அரசாங்கம் பொதிகை செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்